உலகெங்கும் உள்ள சும்மா இரு சொல்லற மைத்ரேயா ஜஸ்வி சத்சங்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் இனிமேல் கேட்கப் போகிற அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் உங்கள் குமரேசன் மற்றும் மாரியப்பனின் பணிவான வணக்கங்கள். மனமே ஆன்மக்கோட்டையின் நுழைவாயில் அப்படிங்கிற சத்சங்கம் இன்னைக்கு நாங்கள் வெளியிடுறோம். இது வந்து ரெண்டு பாகங்களை வெளியிடுறோம். இதுக்கு வந்து மைண்ட் இஸ் த கேட்வே டு தி ஃபோர்த் ஆஃப் தி சுப்ரீம் செல்ஃப் அப்படின்னு ஆங்கிலத்தில் தலைப்பு கொடுத்துருக்கோம். இந்த சத்சங்கத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஜடப்பொருளும் உயிர் பொருளும் அந்த மனம் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது, இந்த பௌதிக தோற்றம் எப்படி வந்து சுவிட்ச் ஆன் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை வந்து ஐயா போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்து மனத்துலேருந்து வருது, இந்த உயிர் பொருள் எப்படி வருது, இந்த ஐந்தறிவு ஜீவர்கள்லாம் எப்படி வருது, இந்த மனம் கொண்ட அந்த மனிதனுக்குள்ள உள்ளுக்குள்ள ஜீவத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி எப்படி வருது, எண்ணங்கள் எப்படி இருக்குது, பாவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தன்மையை அந்த சத்சங்கம் வந்து உள்ளுக்குள்ளே உள்ள நுணுக்கங்கள் எல்லாத்தையும் அந்த சத்திய உண்மையை போட்டு ஐயா உடைச்சிருக்காங்க. இந்த உண்மையை பார்த்தீங்கன்னா, இந்த ஐந்தறிவு ஜீவர்களாக உள்ள இந்த வர்க்கம் எதுவுமே வந்து உணர முடியாது. இந்த மனம் கொண்ட மனிதன் மட்டும்தான் இதை வந்து நம்ம உணர முடியும். அந்த தன்மையை வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே அந்த சத்சங்கத்தை கேட்கும்போதே ஐயா வந்து பிரித்து அந்த நுணுக்கங்களை சொல்லும்போதே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே பொலப்பொலப்பொலப்பன்னு உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்படியே உணர முடியும். இந்த உடலும் மனமும் பதிவுகளாக எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள அந்த நுட்பங்கள் விவரித்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அந்த சத்சங்கம் ஒரு தவிச்ச உள்ளத்துக்கு வந்து ஒரு வேட்டையாக தான் அமையும்ன்றதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா முன்னால் ஒரு மாறி பண்ணிருக்காரு, நானும் பக்கத்தில் தான் ஐயா கூட தான் இருக்கேன் சத்சங்கம் நடக்கும்போது. நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. அதுக்கு கேட்கும்போது எங்களை அதை வந்து சொல்ல முடியாது. நீங்கள் கேட்டு பாருங்கள், உள்ளுக்குள்ளே அந்த உணர்வு அப்படி வந்து ஒரு கண்டிப்பாக கழிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை கேட்கும்போதே வந்து உங்களோட மனம் அப்படியே அடங்குறதும் அப்படியே விழுறதும் வந்து கிளியராக தெரியும். இது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த உங்களோட ஆன்ம வேட்கைக்கு வந்து ஒரு உரம் ஒரு ஒரு தீரத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த சத்சங்கத்தை முழுமையாக அமைதியாக உட்காந்து கேளுங்க. கேட்கறது மட்டும் இல்லை, இதில் இந்த சத்சங்கம் மூலமாக உங்களுக்கு உள் உணர்வில் தெரிகிற கருத்துக்களை, நீங்கள் உணரக்கூடிய அந்த கருத்துக்களை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், வேலை செய்கிற இடத்துல ஆஃபீஸில் உள்ள ஃப்ரெண்டுங்க எல்லாருக்கிட்டையும் கருத்துக்களை சொல்லி, நீங்கள் உணர்ந்த விதத்தை கருத்துக்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கிட்டையும் பேசுங்க, இதை வந்து பரப்புங்க. ஏன்னா ஐயா மூலமாக இந்த ஒரு உண்மையை வந்து, இந்த விளக்கம் வந்து பிரபஞ்சத்திலேயே நடக்காத ஒன்று வந்து ஐயா மூலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, உங்கள் இந்த சமுதாயத்துக்கே நல்லது, இந்த பிரபஞ்சத்துக்கே நல்லது. கண்டிப்பாக இதை கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடிக்கடி நாங்கள் கொடுக்குற சத்சங்கங்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து ஏதாவது கருத்துக்கள் வந்து உங்களுக்கு புரியலை, உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது, இன்னும் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம மாரியப்பனுடைய மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். யூடியூப்லேயே கூட உங்களோட சந்தேகங்களை கேள்விகளாக நீங்கள் பதிவு பண்ணலாம். ஐயா வந்து பதில் மயமாக இருக்கார். கேள்விகள் தான் நீங்கள் கொடுக்கணும். உங்களோட கேள்விகளுக்கு பதில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. உங்களுக்கு பதில் உடனுக்குடன் வந்து அனுப்பப்படும். மறுபடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், கருத்துக்களை சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. கண்டிப்பாக அந்த சத்சங்கம் உங்களுடைய உள்ளுணர்வை தூண்டும், உங்களை வந்து ஒரு உரம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி. குமரேசன் மாரியப்பன், வணக்கம். நமஸ்காரம். ஐயா, மகிழ்ச்சி சொல்றது எல்லாம் உள்ளுக்குள்ள போய் பாருங்க, நீங்க யாரு அப்படின்றது தேடுங்க அப்படின்றாரு. அது எப்படி அந்த இன்டீரியரா போறதுன்றதுதான் புரிய மாட்டேங்குது. அது ஒரு சந்தேகம். ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்றாரு, சும்மா எல்லாமே உள்ளுக்குள்ளேயே உங்க குரு இருக்கான், உள்ளுக்குள்ளேயே
நீங்க செல்ஃபிஷா இருக்கீங்க. அதாவது அதை எப்படி சொல்றாருன்னா, உங்க செல்ஃபை நீங்க பாருங்க அப்படின்றார். அதுதான் எப்படின்னு புரியுது. உங்க ஆன்மாவே குரு அது இருக்கான் அப்படின்றார். கரெக்டுங்களா? குரு இருக்கான், குரு இருக்கான், குரு வந்து உங்க ஆன்மாவே இருக்கான். நீ வெளியில எங்கேயும் தேடாத அப்படின்னு ஒரு இடத்துல அவர் ஸ்பீச்சஸ்ல பகவானுடைய எல்லா செயல்கள்லயும் பாத்தீங்கன்னாலும் சரி, வச்சனாமிரதம் பாத்தீங்கன்னாலும் சரி, அவர் என்ன சொல்றாரு, உள்ளேயே உன்னுடைய குரு இருக்கு. ஆனால் குருன்னு அவர் சொல்றது என்னன்னா ஆன்மப்பொருளை. அந்த ஆன்மப்பொருள்ன்றத வந்து அவர் சொல்லி இருந்தா எங்க இருக்குன்னு கரெக்டாக சொல்லியிருந்தாலும் அவர் சொல்றது வந்து ஆழ்ந்த உறக்கம். சரிங்களா? நம்மளுக்கு வந்து அடிப்படையிலே சந்தேகம் வந்துடும், என்னடா இது, தூக்கத்தில் போயிட்டு குரு இருக்காருன்றாரு, அதுதான் உன்னுடைய உண்மையான ஆத்மான்றாரு, அதுதான் உண்மையான நீயே அப்படின்றாரு. அதை தான் வந்து வேதங்கள் எல்லாம் வந்து நீ அதுவாக இருக்கிறார். அந்த அதுக்கு பின்னாடி என்ன சொல்லுது வேதங்களை, நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஏதோ உணர்வு போல இருக்கிறாய், நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஏதோ அறிவு போல இருக்கிறாய், நீ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் ஏதோ இருப்பு போல இருக்கிறாய். இருப்பு மூணு வார்த்தையும் பொருந்துது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன, அறிவு போல இருக்கிறாய். அறிவு போல இருக்கிறாய்ன்னு என்ன, அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஆட்டம் போட்டு ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் என்ன அடித்து மனமாக எழுந்து உலகத்தை வந்து உலக அந்நியமாக பார்த்து அதில் இவனை வந்து வாழறவனாக நினச்சி தனியாக, ஆனால் ஒரு அடிப்படை உண்மையை மறந்து போய் இதை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. கரெக்டுங்களா? அஞ்சு பூதங்கள், ஆகாசத்திலேருந்து மண் வரைக்கும், ஆகாசம் காற்று நெருப்பு நீர் நிலம், இதனுடைய பல வகைப்பட்ட ப்ரொபோர்ஷன்ஸில் விகிதங்களில் இந்த பிரம்மாண்டம் படைக்கப்பட்டிருக்கு. ஒரு அணுத்துகளும் அது அந்த அந்த அதனுடைய சக்தி விசைகளில் இருக்குது இல்லையா? அதே ஆகாசத்துக்குள்ளே அந்த அணுத்துகள் இருக்குது. அணுத்துகளுக்கும் ஆகாசத்துக்கு அந்நியமாக இடம் இல்லை. அதனால தான் பஞ்சபூதங்களுக்குள்ள சர்வ பிரம்மாண்டமும் அடக்கும். ஸோ இப்படி இருக்கிற அந்த உலகத்தை இங்கே எழுந்துக்கிற மனுஷன் என்ன சொல்கிறான், இங்கே வந்து இங்கெல்ல இருக்கணும் கடவுளை வெளியில், புரியுதுங்களா? இவனே அதுக்குள்ளேருந்து எழுந்துட்டவன் தெரில. எப்படி ஒரு அணுத்துகளுக்கு பிறப்பு வந்து ஆகாசத்துக்குள்ளே இந்த அணுத்துகள் பிறக்குது, அணு பிறக்குது, அணுத்துகளும் அதோடு சேர்ந்து பிறக்குது. கரெக்டா? சக்திகள் பிறக்கின்றன, பிறக்கின்றனன்னு சொல்லணும். ஏன் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இவன் பார்க்குறவன் நான் சொல்கிறதுனால அது பிறக்குதுன்னு சொல்ல, அது என்றைக்குமே அங்கே மாட்டிக்கிட்டு இருக்கு, புரியுதா? அவன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் விசாரிக்கலை. ஸோ இவன் எழுந்துன்றவன் புத்தியில் அது இது இவ்வளோ பெரிய உலகத்தில் இல்லாத கடவுள் வந்து இந்த மகரிஷியும் சரி தமிழ்நாட்டில் சொல்லப்படுற அந்த கட உள் கட ஹைஃபன் உள் உள்கடன்ற வார்த்தையும் சரி, இது என்னப்பா உள்ளே போக சொல்லுதுங்களே ரெண்டும், இது என்ன புது ஆன்மீகமாக இருக்கே. கரெக்டுங்களா? அந்த உள்ளுக்குள்ளே ஒரு நான் இருக்குன்றார் அவர். அதுவும் திருப்பி அவர் சொல்கிறது அந்த நான் இது அந்த உலகமே நான், தூங்கின்னு இருக்கிற எல்லாமுமே ஆன்மஸ்வரூபம். திருப்பி ஆன்மஸ்வரூபம்னா என்ன, இருப்பு சுரூபம், இந்த பஞ்சபூதங்களை கடந்த இருப்பு சுரூபம். பஞ்சபூதங்களை கடந்த அறிவு சுரூபம். இப்போ வந்து நம்ம விழித்த பிறகு பார்க்கறது என்ன, என்னத்தை பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு பார்க்குறவனே ஒரு பௌதீக உடல் அமைப்புலேருந்து பார்க்குறான். கரெக்டா? ஸோ பௌதீக உடல் அமைப்பு வந்து பௌதீக விதிகளுக்கு ஆட்பட்டது. பிரம்மாண்டத்தை எந்த பௌதீக சட்டத்திட்டங்கள் தோற்றத்துக்கு
வைத்து கொண்டிருக்கின்றனவோ அதே தான் வந்து எழுந்திருந்த மனுஷனும் பஞ்சபூதங்களால் கட்டப்பட்டு அதில் கண்ணு, கண்ணு வெளியில் இருக்கு, உடல்ல இருக்கிற கண்ணு வெளியில இருக்கு, ஆனா அதை பார்க்க வைக்கிற மனக்கண்ணு ஒன்று பார்க்குதுன்றத அவன் அடியோட மறந்துடுறான். புரியுதுங்களா? இவன் பார்க்கிற சூரியனுக்கு மனக்கண்ணு இல்லை, ஸ்தூல கண்ணு தான் இருக்கு, கரெக்டா? உடல் கண்ணு தான் இருக்கு அதுக்கு, உடலே கண்ணாவே இருக்கு. ஒளி பொருந்திய நட்சத்திரம் தானே சூரியன், ஒளி மயமாகவே இருக்கு. ஆனா ஒளி மயமா இருந்தாலும் அதுலேருந்து அறிவு ஒளி வரல. என்ன ஒளி அது? ஜட ஒளி. ஜடத்துல ஒரு ஒளி அது, அதுவும் ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திர அமைப்பு வந்து இந்த பௌதீகத்துல அப்படியே பிரம்மாண்டமான செட்டு போடப்பட்ட மாதிரி அங்க இருக்கு. ஆனா வருவது என்ன ஒளி? அறிவே இல்லாமல். என்ன அறிவு? சுய அறிவு. சுய அறிவுன்னா என்ன? அங்க ஏதோ பதிஞ்சிருக்கணும். மனித மனத்துல சுய அறிவு ஃபுல்லா பதிஞ்சு கிடக்குங்க. சுய அறிவு, சுய அறிவுன்றது என்ன? காலங்காலமா இந்த தேகம் நிறைய உடம்புல இருந்ததுனால தான் பிறக்கும் போதே ஒரு மனித குழந்தை உணர்ச்சிகளை வெளிப்படுத்துது. அறிவு உள்ள இல்லாமல் உணர்ச்சிகள் எப்படி வெளிப்படும்? ஒரு அழுகை எதை காமிக்குது? பசியை காமிக்கிறது, தாகத்தை காமிக்குது, என்னென்னமோ உடல்ல வந்து ஏதோ வந்து அதுக்கு என்னமோ அனுபவிக்குது, கஷ்ட நஷ்டங்களை. ஆமா, எது கடிச்சாலும் எது கடிச்சாலும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துது. நாமளும் மனிதர்களா இருக்கிறதுனால நம்ம மனத்தை வச்சு எதாவது இருக்காப்பாரு, பாயில கீழ படுக்கையில தொட்டுல ஏதாவது இருக்காப்பாரு அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு காட்டெரும்பு இப்படி போயிருக்கும். புரியுதுங்களா? அதை பார்த்தோன்னே அதை கடிச்சிட்டு போயிருக்கோம். அதுக்காகன்னு கத்தின உடனே நம்மளுக்கு தெரியுது. இல்லாட்டி பசி உணர்ச்சிக்கு ஒரு பாலை கொடுத்து முடிச்ச உடனே அதை அடங்கி போறதை பார்த்து பசினால அது கத்திச்சு. பாஷை இல்லாமல் வெறும் அழுகையே வந்து எப்படி வர முடியும் இல்லைங்களா? அது அதே மாதிரி அஞ்சறிவு வழி கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த உடனே தாயினுடைய பால் காம்பை தேடி போய், மடியை தேடி போய் கண்டுபிடிச்சு பாலை குடிக்குது. இங்கதான் என்னுடைய ஆகாரம் இருக்கிறது, அந்த ஆகாரத்தை என் வாய் வழியா தான். அதுவே வந்து வாழை தூக்கி குடிக்க கூடாது, கண்ணை போய் மூட்டக்கூடாது. புரியுதுங்களா? மூக்கையவும் மூட்டக்கூடாது அந்த பசுமாடனோட மடியில. ஏன் இப்படி வந்து நாக்கு வழிய சப்பி உறிஞ்சி குடிக்கணும் அப்படின்றது அதுக்கு எப்படி தெரியும்? ஸோ இங்கே வந்து தோன்றிய அறிவுகள் எல்லாம், தோன்றிய எல்லாமே அறிவு தான், ஆனால் தோன்றிய அறிவுகள் பூரண அறிவு இல்லை. பிரபஞ்சம் பூரா ஒரு ஒரு பூச்சி முட்டையிலேருந்து வெடிச்சு வெளில வந்ததுன்னா கூட அதுக்கு வேண்டிய அறிவுகளோடு இருக்கு. ஒரு உளுத்தம்பருப்பு டப்பாவில் 6 மாதம் இருந்து ஒரு வண்டா மாறின உளுத்தம்பருப்பு ஒரு உயிர் பிராணியாகவே தோன்றினா கூட திருப்பி அதே உளுத்தம்பருப்பை சாப்பிட்டுட்டு அங்கேயே மறித்து அங்கேயே உளுத்தம்பருப்பு வந்து வித்தியாசமே கிடையாது. பாதி பாதி உளுத்தம்பருப்பு உடச்சி உடச்சி வண்டு அரிச்ச உளுத்தம்பருப்பாக இருக்கும், மீதி வந்து செத்து போன வண்டுகளாகவும் இருக்கும். ஸோ உயிரும் ஜடப்பொருளும் அறிவில் வித்தியாசம் இல்லை, சுட்டறிவில். சுட்டறிவு சுட்டறிவுன்னு என்ன? அங்கே ஏதோ பதிஞ்சிருக்குப்பா, உளுத்தம்பருப்புக்குள்ளே அறிவு பதிஞ்சிருக்குவா? தகுதி உள்ள உளுத்தம்பருப்பு ஒரே ஒரு கிரெயின், ஒரு மணி, ஒரு உளுத்தம்பருப்பு மணி, ஒரு உளுத்தம்பருப்பு மணி பல மணிகளில். ஒரு 1 கிலோ உளுத்தம்பருப்பை நீங்கள் வச்சு போயிட்டீங்க ஒரு டப்பாவில், 2 வருஷம் ஆறுது நீங்கள் வரத்துக்கு, வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசிக்கு முக்காவாசி வண்டா சேர்த்து கிடக்கு அப்படின்னு இருக்கு வச்சுங்க. அப்படின்னா என்ன, அந்த முக்காவாசி மணிகளும் வந்து உயிர்ப்பை பெற்று விட்டன. ஸோ இங்கே வந்து எங்கேயும் தேக்கமே இல்லாமல் ஏதோ ஒன்று அவைகளுக்குள்ள வந்து அவைகளை வந்து அறிவுமயமாக வெளிப்படுத்த வைக்கிறது. புரியுதுங்களா? உருவத்தையும் கொள்ள வைக்கிறது. உருவத்தை கொள்ளுது. முதல்ல ஜடம் மாதிரி இருக்கு, முதல்ல உளுத்தம் பெருப்பு ஜடம் மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? ஆனா வெறும் ஜடம் ஜடம் இல்லை. இதைத்தான் வந்து நம்ம என்ன பண்ணாங்க, நம்ம இந்து மத கோவில்கள் எல்லாத்துலேயும் கல்லுலேயே வந்து தெய்வம் இருக்கு அப்படின்றதுனாலதான் அந்த ஒரு பாறாங்கல்ல ஒரு மகாவிஷ்ணு சிலையா வருது, ஒரு பாறாங்கல்ல ஒரு ஆஞ்சநேயரா வருது, ஒரு பாறாங்கல்ல விநாயகரா வருது, அம்பாளா வருது. ஆனா எல்லாம் கல்லு தான், வெறும் கல் இல்லை. இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்து மதத்தை இது பிரகாரம் பாத்தீங்கன்னா
சர்வம் அறிவு மயம். ஒரு ஒரு கல்லை வந்து கல்லு லெவல்ல இது ஜடமா இருந்தது, இதை வந்து மனுஷன் வந்து தெய்வமா நினைச்சு ஆராதிக்கிறான் அப்படின்னு நினைச்சு அவங்க விடல. அது என்னை விட பவர்ஃபுல் போருமா? நான் பெருசா எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் வச்சுக்கிட்டு, புத்தியையும் வச்சுக்கிட்டு, கவனத்தை வச்சுக்கிட்டு நான் சிற்பியா இருந்து அதை வடிச்சிருக்கலாம். ஆனா அதை வந்து தெய்வம் ஆக்கிறவர் வந்து யாரோ ஒரு ஞானி, யாரோ ஒரு நாயன்மார், யாரோ ஒரு அடியார். அவர் ஹிருதயத்தில் அவர் பார்க்குறாரு, அப்பா இங்கே ஒரு கோவில் கட்டுப்பா, இந்த 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 பாறாங்கல்லையே வந்து அந்த தெய்வ விக்கிரகமாக மாற்றுப்பா அப்படின்னா அதுக்குள்ளே பேசாமல் ஏதோ பேசி அவருக்கு தெரிவிக்கிறது, என் நான் வந்து உள்ளே மறைந்து கிடக்கிறேன், என்னை வெளிப்படுத்து, என்னை இங்கே வந்து ஸ்தாபிதம் பண்ணி ஆராதனைக்குரிய ஒரு இது ஆக்கு, ஏன்னா உன்னை விட நான் குறைஞ்சவன் இல்லை அப்படின்றத அவருக்கு நேராக தெரிவிக்குது. அவங்க பார்வை மாறிப்போச்சு. அவங்க பார்வை எப்படி மாறுது? உள்ள அந்த மெய்ப்பொருளே அவங்களை கவர்ந்து ஈர்த்து ஈர்த்து இழுத்து அந்த மெய் உணர்வை உள்ள சுடர வைக்குது. சுடர வைக்கும்போது அப்போதான் அவங்களுக்கு பிரம்மாண்டத்தை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் வருது. இங்கே வந்து ஜடம் ஜடம் இல்லை, உயிர் அறிவு கொண்ட உயிர்கள் மாத்திரம் வந்து அறிவு கொண்டவை அல்ல, அது கூட சுட்டறிவு சுய இது இந்த அறிவு இல்லை, அது பூரண அறிவு இல்லை. சுட்டறிவு சுட்டறிவுன்னா என்ன? எங்கேயோ என்னவோ பதிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. பிரம்மாண்டம் பூரா ஒரு அறிவு சுடர், ஒரு அறிவு ஒளி. அதுதான் ஒரு மனித குழந்தையாகவும் கருவுறுது, அதுதான் ஒரு புல்லாகவும் முளைவிடுகிறது, அணுத்துகள்களாகவும் சுழண்டி சுழண்டு 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 சக்தி விசைகளாக சுழன்று கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருப்பது அறிவு. அந்த அறிவு வந்து பல நிலைகளில் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, இந்த வெளிப்பட்டவைகளும் அறிவுன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. புரியுதுங்களா? பார்க்கிற எண்ணையும் சேர்த்து, ஆனா வெளிப்படுதுன்னா எங்க இருந்திருக்கணும்? உள்ளதான இருக்கணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கரெக்டான இடத்துல தானே நம்ம தேடணும், அதனால வந்து தனக்குள்ளேயே போனாங்க. நம்ம எங்கேருந்து முழிச்சுக்கிறோம்? காமன் சென்ஸ் எங்கேருந்து நம்ம விழிப்பு நிலைக்கு வரோம்? ஃபஸ்ட்டு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எங்கே போய் ஒடுங்குறோம்? ஒடுங்குற இடத்துலேருந்து தானே வெளில வரும். ஒடுங்குற இடம் எந்த இடம்? தூக்கம், ஆழ்ந்த உறக்கம், அங்கே தானே போய் ஒடுங்குறோம். ஸோ அங்கேருந்து தானே வரணும். ஸோ அங்கேருந்து என்ன ஃபஸ்ட்டு எழுந்துக்குது நம்மளுக்கிட்ட? உணர்ச்சி தான் எழுந்துக்குது. ஏதோ ஒரு உணர்ச்சி வந்து ஞாபகங்களாக வருது. அந்த மனிதரை அந்த மனிதர் கதாபாத்திரமாகவே மாற்றி, ஆணாகவோ பெண்ணாகவோ, மாடுன்னா மாடாகவோ, யானைன்னா யானையாகவோ, பூச்சின்னா பூச்சியாகவோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பூச்சிங்களாம் அப்படியே கிடக்கும், திடீர்னு செத்து போயிடுச்சோன்னு நினைப்போம், பார்த்தா முள்ளமாக நடக்கும். அசைஞ்சாதான் தெரியும் உயிர் இருக்குன்ட்டு. கரெக்டாக செத்து போயிடுச்சு போல் இருக்கு, தூக்கி போடலாம்னு நினச்சா உடனே அப்படி இருக்கும். ஏதாவது பட்டாம்பூச்சி அப்படியே காத்தால பார்த்தீங்கன்னா ஜன்னல்லாம் அப்படியே உட்காந்துட்ருக்கோம். சரி இது என்னடா, இது ரொம்ப நாளமாக கிடக்க போலையே அப்படின்னு போய் தொட்டிங்கன்னா சட்டுன்னு பறந்து போயிடும். ஸோ உள்ளுக்குள்ளே என்னவும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும். ஸோ எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறத தனக்குள்ளேயும் உள்ளே போனோம். திருப்பி அந்த உள்ள உள்ளன்னா உள்ளுனுடைய கடைசி முடிவடைகிற ஒடுங்குற அடங்குற இடம் எந்த இடம்? தூக்கம். சரி போய் ஒடுங்குற இடம் அது. ஒடுங்கு விபைவுகள் எவைகள்? அடுத்தது பார்க்கணுமா இல்லையா? யாருப்பா ஒடுங்குறீங்க? போய் ஒடுங்குறவங்க அங்கே போய் ஒடுங்குறாங்க. எங்கே? தூக்கத்தில் ஒடுங்குறாங்க. திருப்பி விழித்துக் கொள்பவர்கள் பிறப்பவர்கள். நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க, விழித்துக் கொள்வதும் பிறப்பதும் ரெண்டும் ஒன்று. சரி இப்போ வந்து விழிச்சுக்கிறவங்க எங்கே விழிக்கிறாங்க, பிறப்பவங்க எங்கே பறக்கிறாங்க, எங்கேருந்து பறக்க முடியும்? அதே தூக்கத்திலேருந்து. இந்த தூக்கத்தை பல ஆயிரம் வருடங்களாக ஆன்மீகம் கோட்டை விட்டு விட்டது. கோட்டை விட்டுட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு யார் பேசுறாங்க? இது ஒரு விஞ்ஞானமா இல்லையா? நீங்க வந்து 2 வருஷம் கழிச்சு உங்க வீட்டுக்கு வந்து
கடைசியாக ஊருக்கு அவசர அவசரமாக நான் அமெரிக்காவுக்கு கிளம்பினேன், வரவே முடியாதுன்னு எனக்கு தெரியாது, வந்துட போகிறேன்னு நினச்சிட்டு முதல் நாள் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி கூட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன், அதெல்லாம் திருப்பி கொட்டுறதுக்கு கூட எனக்கு டைம் இல்லை, யாருக்காவது எடுத்துக்கோங்கன்னு கூட சொல்கிறதுக்கு டைம் இல்லை, அப்படி வச்சுட்டு போன அதே உளுத்தம் பருப்பு டப்பா இப்போ ஃபுல்லாக வண்டா இருக்குது அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்குறவர் வந்து ஃபுல்லாக வண்டா பார்க்குறாரு. அதுக்குள்ளே எவ்வளோ நடந்து போச்சுங்க, கரெக்டாக இல்லையா? அதே போல ஒரு ஜடப்பொருளான ஜடப்பொருள் மாதிரி இருக்கிற ஒரு உளுத்தம் பருப்புல ஒரு கல்லுக்குள்ள இதுக்குள்ள சகலத்திலையும், அதாவது வெட்ட வெளி பூரா, வெட்ட வெளியில தான் எல்லா காட்சிகளும் இருக்கும், வெட்ட வெளிக்கு அந்நியமா ஒண்ணும் கிடையாது, கரெக்டா? அனந்த கோடி நட்சத்திரங்கள் இருக்கு, அனந்த கோடி கிரகங்கள் இருக்கு, அப்படி இருக்கிற இவைகள் எல்லாம் எங்கு தஞ்சம் அடைகின்றது? வெட்ட வெளியில தஞ்சம் அடைகின்றது. அதே போல உளுத்தம் பருப்பு வந்து தான் எப்படி இருக்கும் ஏதா இருக்கும்னு தெரியாம இருக்கும் பொழுதே அந்த ஜட உளுத்தம் பருப்பு மணியில ஒரு அறிவனுடைய அசைவு வந்து துளிர்விட ஆரம்பிக்கிறது, ஸ்பார்க் எங்கேயோ பத்திக்குது, உடனே அதுக்கு கண்ணு காது மூக்கு நகரும் சக்தி, அசைவும் சக்தி, உண்ணும் சக்தி, உயிரா மாறின உடனே என்ன ஆகுது? சாப்பாடு. ஏன்னா ஸ்தூல தேகம் தனியா வருது, உணர்ச்சி தனியா வருது, ஆகாரத்தை தேடுவதே பிரதான நாட்டமா இருக்கு, கரெக்டா? உணவு வேணும், ஏன்னா அந்த உணவு உண்ணும் ஆசை கூட வந்து அது கூட பதிவு வருமா? இங்க பதிவு பதிவுகள் தான் தோற்றத்துக்கு வருகின்றன. அவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க திரும்பி போன விதத்துல சரி ஆழ்ந்த உள்ளதான் இருக்கு எல்லாம், ஸோ உள்ளதான் போனோம், உள்ள போக உள்ள போக 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 இதில் அங்கங்க ஆரம்ப நிலையிலேயே போனவங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆரம்ப நிலை எங்க இருக்கு? ஃபஸ்ட்டு வெளியில இருக்கிறது வந்து அன்னமய கோஷம். அன்னமய கோஷம்னா என்ன? உணவால் படைக்கப்பட்ட ஒரு தேகம், சரீரம். அவங்க அந்த உணவால் படைக்கப்பட்ட சரீரத்தை உள்ள பார்க்க போகும்போது இந்த சரீரத்துக்கு இன்னொரு சூக்ஷ்ம சரீரம், அதுக்குள்ள ஒரு சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, அது என்னன்னு பிராணமய கோஷம். நம்ம உடம்புல வந்து வெளியில இருக்கிற சூடு ஜாஸ்தி ஆச்சுன்னா, ஒரு 27 டிகிரிக்கு மேல ஜாஸ்தி ஆச்சுன்னா இங்கேருந்து வேர்வை வெளில வந்துடும், வேர்வையை உள்ளேருந்து தண்ணியை வெளில எடுத்துரும், கரெக்டுங்களா? 27-28 டிகிரிக்கு மேலே போச்சுன்னா வந்துடும். அதே மாதிரி 27-28 டிகிரிக்கு கம்மியாகவே ஓயாமல் இருந்தது, 10 டிகிரி 15 டிகிரி 20 டிகிரி இருந்ததுன்னா என்ன ஆகும், உள்ளுக்குள்ள வியர்வைக்கு பதிலாக யூரின் ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிடும், ஏன்னா எங்கே போகிறது? ஸோ இங்கே எல்லாமுமே ஒரு ஆர்கெஸ்ட்ரா மாதிரி, ஒவ்வொரு செல்லுக்கும் இதே விஞ்ஞானம், அன்னமய கோஷம் இருக்குது ஒரு செல்லுக்கு, புரியுதா? நம்ம உடம்புல இருக்கிற ட்ரில்லியன் செல்ஸால் ஆனப்பட்டது இது, இந்த உடம்பு. ஒவ்வொரு செல்லுமே வந்து அன்னமய கோஷம் இருக்கு, அதுக்கு பிராணமய கோஷம் இருக்கு, இது ரெண்டும் வந்து அதனுடைய பௌதீக இருப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஆனா இவைகளுக்கும் தனி இருப்பு இல்லை, இவைகளை அதை விட சூக்குமமா இருக்கிற ஒரு சக்தி, என்ன சக்தி? மனசக்தி. புரியுமா? மனசக்திக்கு தான் அந்த செல்கள் இருக்கிறது, மனத்தினுடைய சக்திக்கு தான் அந்த மூச்சு ஓட்டம் இருக்கு. யாருக்கு மூச்சு வந்துகிட்டு போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்து மனத்துக்கு வந்து உயிர்ப்பு மாதிரி வந்து மூச்சு வந்து போயிட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணாங்க, போனவங்கெல்லாம் அங்கங்க தேங்கி நின்றுட்டாங்க, 1000 வருடங்களா தேடினவங்க எல்லாரும் அதுல வந்து அன்னமய கோஷத்திலேயே நின்றவர் என்ன பண்ணிட்டாரு, யோகாவை கண்டுபிடிச்சிட்டாரு. போடுமா? ஆசனங்கள். இன்னும் கொஞ்சம் போனவர் பிராணாயாமாவை கண்டுபிடிச்சாரு. ஏன்னா மனிதனுக்கு வந்து நானுன்னு நினைச்சாலே அவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த உடம்ப தான் நினைக்கிறான். ஒரு நடிக்கு போய் கத்துக்கணும்ன்றவங்க கூட கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு தன்னுடைய முகம் எப்படி எல்லாம் பாவம் காமிக்குது, இதை வச்சு எப்படி ஷூட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து பிரபலமாவோம் அப்படின்ட்டு அவன் முகத்தை பார்த்து பார்த்து அந்த முகம்தான் நானுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு பிராக்டிஸ் எல்லாம் என்ன பண்றான், மனோமய கோஷத்துல பண்றான். எதுக்கு ரெண்டுத்துக்கும் பண்றான், ஓங்கி கத்துறதோ அழறதோ பல பாவங்களை காமிக்கிறதோ கர்ம இயக்கங்கள் காமிக்கிறது இதெல்லாம் பண்றது வந்து பிராணமய கோஷம்.
பிராண இயக்கங்கள், பொறுமா, உயிரின் அசைவு இயக்கங்கள். அசைவு இயக்கங்களா இருக்கிற ரெண்டாவது கோஷம், முதல் கோஷமான அன்னமய கோஷம், இங்கேயே தேங்கி நின்றவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதுதான், இதை காப்பாற்றுறதுக்கு கற்றுக் கொடுத்தாலே போறோம் இவனுங்களுக்கு, இதுக்கு மேலே இவனுங்களுக்கு தேராது அப்படின்னு 1896 வரைக்கும் இதே கதை தான் போயிட்டு இருந்தது உலகம் பூரா. ஆனால் மகான்கள் எல்லாரும், நம்மளுடைய அடியார்கள் எல்லாரும் இந்த 5 கோஷ உடலெல்லாம் கடந்து உள்ளேயே கடந்தவங்க, மனோமய கோஷத்தை கடந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன, அன்னமய கோஷம், அடுத்தது பிராணமய கோஷம், அப்புறம் மனோமய கோஷம், அதுக்கப்புறம் விஞ்ஞானமய கோஷம், அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம். 5 கோஷங்களையும் 3 சரீரங்களையும் கடக்கிறதுன்னு என்ன அர்த்தம், பஞ்சபூதங்களை கடந்துட்டாங்க. பொறுமா, பஞ்சபூதங்களாலான இது இதுவே வெளியில் இருக்குங்க, பிரம்மாண்டமாக இருக்கு, இதுவும் அதுவும் வேற வேற இல்லை. பொறுமா, இதுக்குள்ள எந்த லெவலில் ஆன்மீகம் சொன்னாலும் இதுக்குள்ள டீப்பஸ்டாக இருக்கிறது வந்து புத்தி. அந்த புத்தி கவனங்கள்ல இரட்டை உணர்ச்சிகள்லாம் ஆன்மீகம்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா, ஆனால் அது அவ்வளோ கூட கற்றுக் கொடுக்கறது இல்லை. இந்த காலம் வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, மகான்களை விட்டுடுங்க, இப்போ இருக்கிற பொருள்லாம் யாரும் ஒரு மகானும் கிடையாது. அவர் வந்து எங்கேருந்து சொல்லிக் கொடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி லெவலில் கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு கீழே எண்ண லெவலுக்கு போவாங்க, உடம்பு லெவலுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூச்சோட மனம் சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, மனத்தை வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப தூங்கலைன்னா தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு வாசலில் அப்படியே காத்தோட்டமாக இப்படி நடப்பாங்க, 2 நடை நடந்தோன்னு தூங்கிடும், கொண்டு வந்து அப்படியே அசங்காமல் கொண்டு வந்து தூக்கத்தில் போட்டுருவாங்க, படுக்கையில் போட்டுருவாங்க, அது மட்டுக்கு தூங்கிடும். கரெக்டா, அந்த மாதிரி ஏதோ ஒரு காற்று அடித்தாலே வந்து அந்த குழந்தைக்கு தூக்கம் வரா மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க, மனத்தை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, மனம் என்னன்னு தெரியல. இது நாள் வரைக்கும் 1896 முன்னாடி வரைக்கும் மனத்தினோட விஞ்ஞானம், ஏன்னா மனத்திலேருந்து தான் ஆரம்பிக்குது. உள்கடவே வந்து அன்னமய கோஷத்தில் உள்கடை இல்லை, பிராணமய கோஷம் உடம்பு இயக்கங்களில் இல்லை, நீ பிராணாயமா பண்ணுறதில்ல இல்லை, ஆசனாஸ் போடுறதில்ல இல்லை, ஹட்டயோகான்னு வாங்க, இந்த ஹதயோகம், ஹதயோகம் பண்ணுறதில் இல்லை, எந்த யோகா ப்ராக்டிசஸ்லையும் இல்லை, எந்த வாசி யோகத்துலையும் எதுலையும் இல்லைப்பா, இல்லைப்பா, இல்லாத இடத்துல நீ பண்ணிக்கிட்டு இருக்கப்பா. அப்புறம் என்ன பண்ணுற உனக்கு தெரியல, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, மூச்சை அப்படி பார்த்துட்டே இருந்தேன்னா மூச்சை பார்க்குறவனாவே அந்த மனம் லயம் அடையுது, புரியுதுங்களா, தூங்கி போயிடுது உள்ள, மனத்துக்கு என்ன ஒரு சுயம்பேர்த்தனை வந்து தூங்கிடுது, என்னடா இவன் நம்மளை ஒரு ஃபேன் மாதிரி ஆக்கிட்டான், ஃபேனுக்கு வந்த கரண்ட் மாதிரி பண்ணிட்டோம், புரியுதுங்களா, ஃபேன்ல வர கரண்ட் என்ன பண்ணுது, அதனுடைய இறக்கைகளை சுழல வைக்குது. அந்த மாதிரி இங்க உள்ள வர மூச்சு ஓட்டத்தை உங்க மனத்துல என்ன பண்ணிட்டீங்க, மெக்கானிக்கல் வாட்சர் மாதிரி ஆக்கிட்டீங்க, எல்லா மூச்சும் கவனிச்சுட்டு உட்காந்துட்டு அப்படியே மூச்சை கவனிக்க கவனிக்க என்ன ஆகுது, கவனிப்பவன் மனத்துக்கு போர் வந்து போரிச்சிருது, புரியுங்க, டெம்பரரி அப்படின்னுமோ அடங்கினா மாதிரி இருக்கு, அடங்கினாலே சுகம் வேற, தூக்க சுகம் எந்த விதத்துல டச் பண்ணிச்சுனாலும் போறோம், அப்ப சுகம் வந்துடும், ஆனா அது வந்து லயம், புரியுதுங்களா, அதுல உண்மை இல்லாம உண்மை பொருள் அங்க இல்லப்பா, உடம்புல இல்லப்பா, அன்னமய கோஷத்துல இல்லை, அப்படின்னு என்ன, பிரம்மாண்டத்திலையும் இல்லை, உலகத்திலையும் இல்லை. உலகன்றது எங்க இருக்கு, இங்க அன்னமய கோஷத்துலேருந்து ஆரம்பிக்குது, நேரம் மனுஷன் பார்க்க வேண்டிய இடம் அங்கே அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம்ன்ற அறியாமை, அறியாமைன்றது காரண சரீரம்ன்றாங்க. என்ன காரணமாக இருக்கு, அடிப்படையில் பஞ்சபூத தோற்றமாகவே இவன் தன்னை எடுத்துக்கிட்டான், இவனுக்கு கண்ணு வந்து இங்கே வெளியில் ரிவிட் அடித்த மாதிரி மாட்டிக்கிச்சு, இவன் ஆகாசத்தை பார்க்குறான், சூரியனை பார்க்குறான், இப்படியே பார்த்து பார்த்து வெளியிலேயே பார்த்து வெளியிலேயே பிறந்துக்கிட்டே இருக்கான், புரியுதுங்களா, நீங்கள் எதை பார்த்து இதெல்லாம் லைக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் உடல் வந்துடும், உங்கள் பார்வைக்கு உடல் வந்துடும், புரியுதா, பௌதிக உடல் வந்துடும். ஒரு 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 வண்டு ஒரு ஒரு உளுத்தம்பருப்பு மணி மற்ற உளுத்தம்பருப்பு மணி அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்து இது உயிராயிடுது, அவைகள் இது சாப்பிடக்கூடிய ஆகாரம் போல ஆயிடுச்சு, பொறுமா, கரெக்டா இல்லையா. அதே போல ஸ்தூலத்துல பார்த்து 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 இதே உலகத்தை தவிர அவனுக்கு மனத்துல வேற எதுவுமே இல்லை, உலகத்துல நானு அப்புறம் என்னுடையவைகள் இந்த ரெண்டு குரூப் ஓயாம வந்து
பிராணமய கோஷத்துலையும் அன்னமய கோஷத்துலையும், அன்னமய கோஷன்றதுங்க வடிவம்ங்க, தோற்றம், ஒரு டைமென்ஷனுக்கு வந்தாச்சு. ஒரு விந்துக்குள்ளையும் ஒரு கருமுட்டைக்குள்ளையும் ரெண்டும் கூடும் பொழுது கூடவே ஒரு ஸ்பார்க்கும் உள்ள உற்பத்தி ஆகி, ஏற்கனவே விந்துக்குள்ள நிறைய ஸ்பார்க் இருக்கு, புரியுதுங்களா, தூண்டிவிடும் அறிவு சுடர் இருந்துகிட்டே இருக்கு, இங்கேயும் அறிவு சுடர் இருந்துகிட்டே இருக்கு, ரெண்டும் கூடும் பொழுது ஒரு புது உயிரில் ஃபுல் இன்ஃபர்மேஷனோட ஸ்பார்க்கு, ஸ்பார்க்கு, அது விழிப்படையுது, புரியுதுங்களா. அதுல வந்து செல்லு கிடையாது. இப்ப நம்ம உடம்புல வந்து செல்கள் இருக்கு, செல்களுக்குள்ள செல்களுக்கு வேண்டிய ஸ்பார்க் இருக்கு, உயிர்ப்பு இருக்கு, ஆனா அது உண்மை உயிர்ப்பு இல்லை, பொறுமா, அது உண்மை உயிர்ப்பு இல்லை. அஞ்சு அறிவு வரைக்கும் உண்மை உயிரே அங்க இல்லை. அவைகள் எல்லாம் என்ன, உடல் பரப்புகள், உடல் மூலமாக தேங்கிய அறிவு உணர்ச்சிகள். ஒரு பசுவா நிக்குது, ஒரு கல்லாவும் நிக்குது, ஒரு அணுத்துகளாவும் நிக்குது. இதுதான் வந்து இந்த பிரம்மாண்டத்தினுடைய ரகசியம். இதை வந்து அவங்க உள்ளே பார்த்துட்டாங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு இதுக்குள்ளே ஆப்ரேட் ஆற மனிதன், இப்போ இன்னைக்கு இன்னைய தேதி வரைக்கும், இன்னைய தேதி ஆன்மீகம் ரொம்ப முக்கியமா என்ன பண்ணுது, ஆசனா போடுறதையும் யோகா பண்றதையும் மூச்சு மூலமா அந்த அறிவு பொருளை, பேரறிவு ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறத பகல் நேரத்துல விழிச்சுட்டு இருக்கிற மனிதனா இவன் இருந்துகிட்டு மனமா அப்படியே உட்காந்து அந்த மூச்சு வழியா அப்படியே லயமடைஞ்சு எங்க போனான்னு தெரியல, எது போச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ சுகமயமா ஒரு லயம் கூடுது. இதெல்லாம் வந்து ஆன்மீகம் நடந்துகிட்டு இருக்கு. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, அப்புறம் மனோமய கோஷாக்கெல்லாம் போறதே கிடையாது. மனம்னா என்னன்றதே கிடையாது. ஆனா இந்த மகரிஷி 1896 வந்த மகரிஷி ஃபுல்லா மனத்தை தான் உரிச்சு போடுறார். அதாவது வந்து மனமும் பிராணன்னு சொல்லப்படுற மூச்சு சக்தியும், மூச்சு சக்தியில பிராணசக்தி இருக்கு, பொறுமா, அது வந்து பயாலஜி, இது வந்து சைக்காலஜி, பொறுமா. மனம் பயாலஜியை கூட பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விதமான சுறா மீன்கள் 300 வருடங்கள் வாழக்கூடியவை. நீ யோகாவே கத்துக் கொடுக்க வேண்டாம், அது 300 வருஷம் வாழ்ந்து காமிச்சுக்கிட்டு இருக்கு. இங்க உடல்ல வசிப்பது முக்கியம் அல்ல, பௌதீக உயிர்ல வசிப்பது கூட முக்கியம் அல்ல. பௌதீக உயிரே உண்மை உயிர் அல்ல. அப்படின்னா என்ன, இமீடியட்டா 3வது கோஷம் அதாவது மனோமய கோஷம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட். நம்மளுடைய ஆன்மீகமே எங்க ஆரம்பிக்குது, மனத்தை கடந்து தான் ஆரம்பிக்குது. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க காத்தால சாயந்தரம் உட்கார்றதே வந்து எங்க உட்காடுறீங்கன்னா உள்ள ஃபர்ஸ்ட் அந்த என்ட்ரி பாயிண்ட்ல உட்காருங்கன்றோம். எங்க, மனம். இப்ப கூட இந்த சத்சங்கங்கள் போடும்போது 3 எளிய முறைகளில் எளிய படிகளில் தன்னை அறிதல் அப்படின்னு போட்டு போட்டோம். அதுல 3 எளிய பறைகள்ல ஃபர்ஸ்டே என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் இந்த அன்னமயம் பிராணமயமா வெளியில இருந்து நீ எதிர்பார்த்தனா நீ அவுட். அதாவது என்ன, இந்த உடல்ல நான் மறையணும் அப்படின்னு ஏதாவது சித்து சக்திய, புரியுதுங்களா, அந்த சித்து சக்தி கூட மனத்தை கடந்த வெளியில ஆரம்பிக்குது. அங்க அது நடக்க வேண்டிய இடம், அந்த வகுப்பை நீ அட்டன் பண்ணணும்னா நீ உள்ளதான் வந்தாகணும், பொறுமா. நீ வந்து பெரிய மேஜிஷியனை விட பயங்கரமா, இப்ப நிறைய மேஜிஷியன்ஸ் எல்லாம் அதெல்லாம் காமிக்கிறாங்க, புரியுதுங்களா, அதாவது தண்ணி மேல எல்லாம் நடந்து காமிக்கிறாங்க, அப்படியே வந்து வானத்துல அப்படியே ஒண்ணுமே இல்லாமல் எந்த ஒரு ஜெட் பேக்கோ எதுவுமே இல்லாமல் அப்படியே லெவிட்டேட் ஆறாங்க, அப்படியே போறாங்க. இதெல்லாம் சர்வசாதாரணமா நிறைய டிவி சேனல்ஸ்ல லேட்டஸ்ட் மேஜிக் எல்லாம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இதுவா ஞானம், ஆமா, எல்லாம் எல்லாம் வந்து ஸ்தூல இயக்கமும் பிராண இயக்கத்தையும் சம்பந்தப்பட்ட பிளஸ் உள்ளுக்குள்ள வந்து வேற தேவதைகள் எல்லாம் பூசிச்சு பணிஞ்சு ஆராதனை பண்ணி, அதுக்கு ஆராதனை பண்றவனா நீங்க வெறி கொண்டவனா இருக்கணும். நீங்க சாதாரண மனுஷனை விட ஒரு மேஜிஷியன் ஆக விரும்புறவன் எப்படி இருப்பான்னா,
அவனை விட பேராசை கொண்டவன் எவனுமே இருக்க மாட்டான். பொறுமா, ஏன்னா அவன் பாவம் இந்த மேஜிக்கில் அவன் என்ன நினைக்கிறான், உங்கள் முன்னாடி நான் உட்காந்துருக்கும்போது நான் வரைஞ்சி போயிடணும், உங்கள் எதிர்க்கேன்னு அதை பண்ணி காமிக்கணும், புரியுதுங்களா? இந்த மாதிரி அவங்க பண்ணி காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எங்கேயோ இருக்காங்கல்ல, அது எங்கே இருக்காங்க? அதனால்தான் மனோமய கோஷத்துலேருந்து இந்த உலகத்தினுடைய எந்த விஞ்ஞானத்துக்கும் அகப்படாத உள் விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, புரியுதுங்களா? உண்மை உயிர்னு சொல்லப்படுற அந்த ஆன்மகுரு, ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற அந்த ஆன்மகுருவை பார்க்கறதுன்றது அப்பேற்பட்ட வாய்ப்பு. கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னா அது ஒன்று தான் வாய்ப்பு. அதனுடைய சயின்ஸை வந்து நம்மளுடைய பகவான் வந்து 1896 விரிச்சு போட்டிருக்காரு. மனோமய கோஷாலேருந்து ஆரம்பிக்குது இந்த விஞ்ஞானம். மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பர உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பர. மனம் தன் ஒளி உரு ஓர்தல், மனம் மனத்துக்கு மனத்துக்கே எங்கேருந்து என்னுடைய சாஃப்ட்வேருக்கே எங்கேருந்து இப்போ லைட் வருது? ஹார்ட்வேர் இல்லை. இதில் ஹார்ட்வேர் என்ன? அன்னமய கோஷம், பிராணமய கோஷம். ஹார்ட்வேர் மாதிரி இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மூச்சை என்ன பண்ணுறீங்க? பூரகம் பண்ணுறீங்க, பூரகத்தை ஒரு மெஷர் இருக்க ஒரு உள்ளே இழுக்கிறீங்க, புரியுதுங்களா? ரேச்சகத்தை ஒரு லெவலில் பண்ணுறீங்க, அப்புறம் உள்ள பகிர் கும்பகம், அந்தர் கும்பகம்னு சொல்லிட்டு உள்ள கும்பகம் பண்ணுறது, வெள்ள கும்பகம் பண்ணுறது, அப்புறம் வாசியாகும் சொல்கிறது, அப்புறம் என்னமோ ஒளி வருதுன்னு சொல்கிறது. டெரர் போனவன் அவன் வந்து பயங்கர டேமேஜ் பண்ணிக்கிறான், பயங்கர டேமேஜ் பண்ணிக்கிறான். எல்லாம் என்ன என்ன வந்து அன்னமய கோஷா ஏதோ ஆசனால எக்ஸசைஸ் பண்ணும், ஏதோ உடம்பு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா ஏதோ ஃபிசிக்கலாக ஏதோ ட்ரெயின் பண்ணி அவரை சரி பண்ணிடலாம். அடுத்தது பிராணமய கோஷால மூச்சை வச்சு ஏதோ கத்துண்டேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன்னு போனால் மூச்சு வந்து மனம் இல்லாமல் மூச்சு இல்லை. தூங்கின் இருக்கிறவங்கிட்ட மூச்சு சுவாசத்தை பார்க்க முடியும், கரெக்டா? தூங்கின் இருக்கிறவன் தூங்காதவன் ரெண்டு பேர்கிட்டையும் மனத்தை பார்க்க முடியாது, கரெக்டா? முழிச்சுட்டு இருக்கிறவங்க கிட்ட கூட உங்க எண்ணங்களை காமிக்க முடியாதுங்க, கரெக்டா? உங்க உணர்ச்சிகளை காமிக்க முடியாது. நீங்க என்ன உணர்ச்சியில இப்ப பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோபம் இருக்கா, இல்லாட்டி மகிழ்ச்சியோட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்றத உங்களை நீங்களா அறிவிச்சாலொழிய, வார்த்தைகளை கொண்டு வந்து அறிவிச்சாலொழிய தெரியாது. ஆனா இது ரெண்டுமே வந்து நீங்க விழிச்சிட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் சரி, ஸ்தூல இயக்கமான ஹிருதயம் சுருங்கி விரியறது தெரியும், லங்ஸ் சுருங்கி விரியது தெரியும், காத்து போயிட்டு வந்துட்டு இருக்குது தெரியும், கரெக்டா? நாடி பிடிச்சு பாக்குறாருல்ல, டெட் பாடியா இல்லாட்டி அலைவா இருக்காரான்றதுக்கு என்ன பண்றாரு? கழுத்துல வைக்கிறாரு இல்லாட்டி கையில வச்சு பாக்குறாருல்ல டாக்டர், இல்ல நின்று போச்சு, பல்ஸ் எல்லாம் நின்று போச்சு, ஃபிளாட் லைனர்னு வாங்க அந்த இசிஜி கிராம்ல பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து அப்படியே ஃபிளாட் லைன் ஆயிடும், அசைவே இல்லை. அப்படின்னா நாடி துடிப்பெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா நாடி துடிப்புக்கும் கடந்து இப்பவும் உயிரோட இருக்கும் பொழுதும் இருந்து கொண்டிருப்பு, உயிரோட இருக்கிறது செத்து போறது இது ரெண்டுத்துக்கும் மனத்துக்கு வந்து கேலி குத்து. பொறுமா, மனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் இங்க மெய்ஞானம் சொல்லப்பட்ட உண்மை ஞானம் வந்து இந்த விளையாட்டு, இதெல்லாம் விளையாட்டு விஷயம். நம்ம மகா நமண மகர்ஷி பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த அன்னமய கோஷா பிராணமய கோஷா இதெல்லாம் வித்த மோடி மஸ்தான் வித்த, புரியுதுங்களா? தம்படிக்கு பிரயோஜனம் இல்லை. இதை விட பெரிய வித்தையை இறைவன் காமிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி? உன்னோட சாஃப்ட்வேர, உன்னுடைய இந்த பௌதீக உயிர், மூச்சோட எழுந்துக்கிற வாழ்பவனா நீ ஃபீல் பண்றதுக்கு, வாழ்பவனா ஃபீல் பண்றதுக்கே உன் மனம் எழுந்துக்கணும். நீ உயிர் வாழறத நீ ஃபர்ஸ்ட் அறிவிட்டா, அப்பா நல்லா தூங்கினம்பா, நல்லா தூங்கலப்பா, படபடப்பா அடிச்சுப்பா உள்ள, மூச்சு மூச்சுக்கே போறேன், மூச்சு நல்லா வருது அப்படின்றத விட மனம் அறியுது. அப்படின்னா மன மனத்துக்கு எங்க அறிவு ஒளி வருது? பொறுமா, கதை அங்கெல்லாம் இருக்கு. அப்படின்னா இறைவன் அங்கதானே இருக்கணும், வெளியில இருக்கணும். சோ பிராணமய கோஷா அன்னமய கோஷா வச்சுக்கிட்டு இந்த பிரம்மாண்டத்துக்குள்ள நீ என்ன வேணா புதுசு புதுசா படைச்சு காமிச்சாலும் உன்னையும் ஜெயித்து அது ஆன்மீகம் இல்லை. பொறுமா, எல்லாம் பொம்மலாட்டம் பொய்யாட்டம். ஏன்னா எங்க ஒடுங்குது மனம், அங்கேருந்து தான் அது வந்தாகணும். சோ ஒடுங்குற இடமும் உதிக்கிற இடமும் முக்கியமான இடமா இருக்கணும். அந்த இடம் என்ன? அதுதான் ஆன்மீகம், அதுதான் ஆன்மகுரு, சரிங்களா? இதை வந்து நம்ம மேற்கொண்டு
அடுத்த சத்சங்கத்தில் தொடருவோம். ஏன்னா இது ஃபுல்லாக நம்ம போல கரெக்டாக இன்ட்ரெஸ்ட்டை தூண்டி விட்டாச்சு, எல்லோரும் கேட்கறதுக்கு ஆசைப்படுவாங்க, அதை வந்து நம்ம அடுத்ததில் தொடரும். சரியா? ஓகே, டைம் ஆறுது.